நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன் நிறைய கடை வாங்கிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான வாட்டர் ப்ரூஃப் மொபைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கம்மியான ப்ரைஸில் இருக்க வாட்டர் ப்ரூஃப் மொபைல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மொபைலை நம்ம எப்படி வாட்டர் ப்ரூஃப்னு வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து இந்த ஐபி ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐபி சர்டிஃபிகேஷன் ஐபினா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன் மேக்கிங் வந்து சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஐபி சர்டிஃபிகேஷன் வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து குறிக்குது. இந்த ஐபிக்கு அப்புறம் வர நம்பரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து மீன் பண்ணுது. இந்த நம்பரிங்கோட வேல்யூ வந்து கீழே வந்து நான் ஒரு சார்ட் வந்து போடுறேன், அதை வந்து பாருங்க. நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 0 to 6 வரை வந்து இருக்கும், அது வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 8 வரையும் வந்து இருக்கும். இதில் இருக்க நம்பரிங் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கெப்பாசிட்டியும் வந்து நல்லா இருக்கும். IP68 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி டைட் டஸ்ட் அண்ட் பர்மனன்ட் வாட்டரில் வந்து சர்வை பண்ணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்கள் வந்து பீச் மண்ணில் போட்டு வந்து போதைச்சாலும் சரி, ஸ்விம்மிங் பூலில் போட்டாலும் சரி, வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இப்போ வந்து நமக்கு வாட்டர் ப்ரூஃப் மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IP67 இருக்கணும், 68 இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃப் மொபைல் கிடையாது. நீ வந்து நிறைய வந்து யூடியூப்ல வந்து பார்ப்பீங்க, நிறைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க, ஒன்றுமே ஆகாதுன்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி சர்டிஃபிகேஷன் இல்லாத எந்த மொபைலையும் வந்து நீங்கள் வந்து வாட்டரில் வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்காகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பீக்கருக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் போடுற பிளக் பாயிண்ட்டு, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தண்ணி போயிடும். அதனால வந்து ஐபி சர்டிஃபிகேஷன் இல்லாத மொபைல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலியாக. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ப்ரைஸில் வந்து பார்ப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐபி சர்டிஃபிகேஷன் இருக்காது. வாங்கின பிறகு என்னடா நம்ம ஒரு 50,000 வந்து ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐபி சர்டிஃபிகேஷன் இல்லைன்னு வந்து கவலைப்படுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து 20,000 நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் டிவைஸ் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன டிவைஸ்லான்றது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியோட கியூ ஸ்டைல்ஸ்ன்ற மொபைல், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP68 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து வந்து நமக்கு வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பர்மனெண்ட் இதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. அது வந்து டைட் டஸ்ட் அண்ட் பர்மனெண்ட் வாட்டரில் வந்து இதுக்கு வந்து சர்வே பண்ணும். இதோட ஹைலைட் ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக் MTK6750S ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 16 MP கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் மெமோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாம்சங்கோட எஸ் சீரீஸில் வர மாதிரி எஸ் பென் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A52. இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 27,499 வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP67 தான் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இதில் வந்து நல்லாயிருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் வாட்டருக்குள்ள வந்து ஒரு 30 மினிட்ஸ் இல்லை ஒரு 1 hour வந்து தான் இதில் வந்து சர்வை பண்ண முடியும். இதால் அதுக்கு மேலே வந்து இதை வந்து நம்ம வந்து வாட்டரில் வந்து வைக்க முடியாது. இதனோட ஹைலைட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 MP குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 90 Hz அம்லைட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 6 GB RAM வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லுக்ஸ் அண்ட் டிசைனில் வந்து கொடுக்குறாங்க. இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4G தான் நமக்கு வந்து கிடைக்கும், வந்து 5G வந்து கிடைக்கும். தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா iPhone SE, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,499 வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP67 தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்ம 67 வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து வாட்டரில் வந்து 1 மீட்டருக்கு வாட்டருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 hour to 1 hour வந்து இது வந்து சர்வே பண்ணும். இதோட ஹைலைட் ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு iOS டிவைஸ், இதே வந்து வந்து நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங், ஆப்பிளோட A13 பயோனிக் ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. ஃபோர்த் பிளேஸில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A52S 5G வந்து கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,999 வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP67 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹைலைட் ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz அம்லேட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 778G 6 nm ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. 5G சப்போர்ட்டட் ப்ளஸ் வந்து 64 MP குவாட் கேமரா வந்து வருது இதில். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20
FE5G இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33,991 வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP68 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த IP68 வந்து நமக்கு வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஃபீச்சர் வந்து 120Hz அம்லெட் டிஸ்பிளே, ஸ்னாப் ட்ராகன் 865 வந்து கொடுக்குறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் 8GB ரேம் வருது, 4500 மில்லி ஆம்பர் பேட்டரி வந்து நமக்கு வருது. சிக்ஸ்த்து வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜியிலேருந்து V40 Think மொபைல் வந்து வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34,999 வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP68 வந்து கொடுக்குறாங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பர்மனெண்ட்டில் வந்து நமக்கு வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட்டில் வந்து சர்வை பண்ணும். இதோட ஹைலைட் ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வருது, ஸ்னாப் ட்ராகன் 845 வந்து கொடுக்குறாங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. செவன்த் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் XR. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34,999 வந்து வருது. IP67 வந்து கொடுக்குறாங்க. இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். இதில் வந்து என்ன ஹைலைட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு iOS சாஃப்ட்வேர் இருக்கு இதில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிளோட 812 பயோனிக் ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து வருது. இன்னும் நிறையா வாட்டர் ப்ரூஃப் மொபைல்ஸ்லாம் வந்து இருக்குது ஆப்பிள் அண்ட் சாம்சங்கில். அதெல்லாம் வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் சொன்ன இந்த 7 டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக வருது. நீங்கள் இந்த மொபைல்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.